Hi friends, welcome to Sudha's Trends Tamil channel. இது உங்கள் சுதா சிங்கார் வேலு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் என்னோடய கார்டனிங் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன், அந்த கார்டனில் இருக்கிற பிளான்ஸ் எல்லாம் எப்படி க்ரீனிஷாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பார்த்திங்கனாக்கா இது கள்ளி செடி, இது அடுத்தது வந்து இது எல்லோ ஃப்ளார், இந்த மாதிரி ஒரு சில ஃப்ளார்ஸ் கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் பச்சை மிளகாய் செடி வச்சுருக்கேன், அப்புறம் கொஞ்சம் செம்பருத்தி செடி வச்சுருக்கேன், குடமிளகா வெஜிடபிள்ஸில் கொஞ்சம் வெரைட்டிஸ் வச்சுருக்கேன், குடமிளகா வச்சுருக்கேன், அப்புறம் தக்காளி வச்சுருக்கேன், கொஞ்சம் கத்திரிக்காய் செடியும் வச்சுருக்கேன். ஆனால் இப்போ கத்திரிக்காய் செடி நான் இதில் போடலை, தக்காளி நல்லா காய் காய்ச்சிருந்துச்சு, ஸோ அதனால் கொஞ்சம் எடுக்க முடியல கத்திரிக்காய். இப்போ வந்து நம்ம பார்த்துட்டுருக்கிறது வந்து என்னோடய வாசலில் இருக்கிற ஸ்பேஸ் தான் பார்த்துட்டுருக்குறோம். அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதுளம் செடியும் நான் சீத்தாம்பரமும் ஒன்றா வச்சுருக்கேன். நடுவில் பார்த்திங்கன்னா சின்ன ஹோல் போட்டு செம்பருத்தியும் நித்திமல்லி கொடியும் ஒன்றா வச்சுருக்கேன். அது எண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நான் லாஸ்ட் வீடியோவில் காமிச்ச கிரேப்ஸ் பிளான்ட்டை சின்னதாக ஹோல் பண்ணி தான் வச்சுருக்கேன். மற்றபடி எனக்கு ரொம்ப ஸ்பேஸ் கிடையாது. அடுத்து எதுனா நான் மரம் வைக்கணுன்னா நான் எங்கேனா ஹோல் போடுறதுன்னு தான் யோசிக்கணும். ஆக்சுவலாக அந்த மாதிரி ஐடியாவில் தான் இருக்கேன். இது பார்த்திங்கன்னா மாதுளம்பழத்தோட காம்பு, இதோட ஸ்டெம் வந்து இது அந்த சீத்தாமரத்தோடையே நான் ஒட்டி கட்டினேன். அது அப்படியே சீத்தாமரத்தை பிடிச்சிட்டே மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் வந்துடுச்சு. ஸோ எனக்கு மற்றபடி மாதுளம் செடிக்கு எதுவும் நான் கயிறு கட்டிலாம் எதுவும் மெயின்டைன் பண்ணுற வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இந்த மரத்தோடையே வந்து சேர்ந்து வளர்ந்துருச்சு. ஆக்சுவலாக இது மாதுளம்பழம் சீசன் வந்து லாஸ்ட் சீசனில் கீழேயே காய்ச்சிடுச்சு. அதில் ஒரு சில காயெல்லாம் எல்லாம் எடுத்துன்னு போயிட்டாங்க. ஆனால் இந்த வாட்டி சீசன் வந்து எனக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து தான் காய்ச்சிருக்கு. இது நல்லா பூ பிடிச்சப்போ நான் எடுத்து வச்சுருந்தது ஸ்கிளிப்ஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா காய் பிடிச்சிருச்சு. ஆனால் எனக்கு இந்த காய இந்த மாதுளம்பழம் மெயின்டெனன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப கம்மி தான். நான் எனக்கு ஸ்ட்ரீட்டில் வர காய்கறமாயிட்ட சொல்லி அந்த காய்கறி வேஸ்ட்டு ஃபஸ்ட்லாம் எனக்கு ஒரே ஒருத்தவங்க தான் வருவாங்க. இப்போ கொரோனா பீரியடில் நிறைய வண்டியில் எடுத்துன்னு வராங்க. அவங்கக்கிட்ட நான் சொல்லி வச்சுருந்து அந்த சின்ன தொட்டியில் எடுத்துகிட்டு வந்து போட்டுருங்க, காய்கறி வேஸ்ட் எடுத்துகிட்டு வந்து போட்டுருங்க அப்படி சொல்லிவிடுவோம். அவங்க எடுத்துகிட்டு வந்து கொட்டிடுவாங்க. அதுக்கு மேலே நான் கொஞ்சம் மண் கொட்டி கொஞ்சமாக அந்த நம்ம வீட்டு கழிவு கஞ்சி தண்ணி அதெல்லாம் ஊற்றி ஒரு கல் போட்டு அமுக்கி மூடி வச்சுருவேன். அது அப்படியே கம்போஸ்ட் ஆகிடும். அதே எடுத்து நான் வீட்டில் வச்சுருக்கிற சின்ன தொட்டிங்களுக்கெல்லாம் கம்போஸ்ட் உரம் போட்டுக்குவேன். மந்த்லி ஒன்ஸ் நான் கொஞ்சம் மாற்றி போட்டுக்குவேன். மற்ற மெயின்டெனன்ஸ் நான் எதுவும் பண்ணுறது கிடையாது. இதுலேயே நல்லா ஸ்ட்ரென்த் இருக்குது. அதுக்குள்ளே பூச்சி எதனா பராமரிக்கிறது அப்படின்னாக்கா நான் வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் கரைசல் வந்து ரெடி பண்ணி அதை யூஸ் பண்ணிக்குவேன். நான் அதை எப்படி பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ இந்த வாட்டி எனக்கு வந்து மாதுளம்பழம் நல்ல சீசன், நல்ல காய் பிடிச்சிக்கு. ஆக்சுவலாக எனக்கு இது காய் பிடிச்சதை நான் கண்டினியூவாக போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இதில் வந்து எப்படியும் எனக்கு ஒரு 2 கிலோ 3 கிலோ அளவுக்கு நல்லா காய் பிடிச்சிருந்துச்சு. நான் இப்போ ஒரு 2-3 காய் அறுவடை பண்ணிட்டேன். ஒரு பழமே பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு 1/2 kg கிட்டே இருந்துச்சு, நல்ல பெரிய பெரிய பல்ப்ஸ் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி நல்ல ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸாக நம்மளும் வளர்க்கலாம், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதில் பார்த்திங்கன்னா சீத்தாமரமும் மாதுளம்பரமும் ஒன்றா வச்சுருக்கேன். சீத்தாமரம் இப்போ தான் வந்து பெருசாக இருக்குது. ஸோ எனக்கு இப்போ தான் அதில் ஒரே ஒரு பூ தான் வந்திருக்கு, நான் அப்புறம் இதில் போட்டிருக்கேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா இந்த சீத்தாமரத்துக்கு நான் தனியாக எந்த ஒரு இதுவும் பண்ணுறது இல்லை. நல்ல வேர் அது மரமாகிடுச்சு, நல்லா வேர் நல் ரொம்ப உள்ளே போயிட்டதுனால அது நல்லா பெரிய மரமாக வளர்ந்துருச்சு. ஸோ எனக்கு அதுக்கு தனியாக மெயின்டெனன்ஸ் இல்லை. நான் மெயின்டெனன்ஸ் வந்து நிறைய மாதுளம்பழத்துக்கு தான் பண்ணுறேன். அதுக்கு நல்ல பலன் இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த வாட்டி நல்ல காய் பிடிச்சிருச்சு, இது காய் பெருத்துன்னு இருக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் இந்த குழந்தைங்களோட வேஸ்ட்டாகிற சாக்ஸ் எல்லாம் கீழே போட மாட்டேன். அதை எடுத்து இது நல்ல காய் பிடிச்சி நல்ல காம்பு பெருத்தோடனே பூவில் வந்து மாறி காய் கொஞ்சம் காம்பு பெருத்தோன்னே நான் அந்த சாக்கின் கிளாத் போட்டு கட்டி வச்சுருவேன். அது அப்படியே அணிலெலாம் கடிக்காமல் கிளி கடிக்காமல் அது அப்படியே வளர்ந்துடும். ஆக்சுவலாக நான் இந்த செடிங்களுக்கு பழச்செடியாகட்டும் காய்கறி செடியாகட்டும் பூச்செடியாகட்டும் எல்லாத்துக்குமே நான் வந்து வெறும் பயிர் ஊக்கியும் இந்த பூச்சி மருந்தும் வச்சு மட்டும் பார்க்குறதில்ல. நான் இன்னொரு ஸ்பெஷலும் ஒன்று நான் மெயின்டைன் பண்ணுறேன். அது நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அது நல்ல இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். அது ரொம்ப
ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு விஷயம் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். எப்படின்னா இந்த செடிங்களுக்கு வந்து ரொம்ப மோப்ப சக்தியும் ரொம்ப ஒரு தெளிவான அறிவும் இருக்குன்றதை நான் நம்புகிறேன். அதை வச்சு தான் நான் அந்த மாதிரி ஐடியாவை கீப்பப் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா சீத்தா மரத்தோட இலை. இது வந்து வடநாட்டு சீத்தா மரம். இது சீத்தா மரம் மாதிரியே இருக்காது, நம்ம தமிழ்நாடு சீத்தா மரம் கிடையாது. இது எங்கள் அம்மா வடநாட்டு பக்கம் டூர் போகிறச்ச அந்த பழம் ரெட் சீத்தான்னு சொல்லுவாங்க, அதை வாங்கிட்டு வந்தாங்க. அதை சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டு நல்லா இருந்தது. ஸோ அதை அப்படியே நான் விதை போட்டு கன்று வளர்த்து நான் இங்கே ரெண்டு வருஷம் தொட்டியில் வச்சுருந்து நான் அப்புறமேட்டு நட்டு மரமாக வளர்த்துருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நான் உள்ள நாவல் மரமாக வச்சுருக்கேன், நான் அதை அப்புறம் காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஒரே ஒரு பூ தான் வந்துச்சு, அடுத்தடுத்து கொஞ்சம் தூரமாக பூ எடுத்துருக்கு. அது காய் பிடிச்சி வந்தோடனே நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போது நம்ம நாவல் மரத்தை பார்க்கலாம். இதுலேயே தான் வச்சுருக்கேன், அந்த சின்ன ஒரு அடி தொட்டிலேயே தான் வச்சுருக்கேன். இது நாவல் மரம் காய் பிடிக்க இன்னும் ஒரு 1 இயர் ஆகும். நான் அப்புறமேட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது நாவல் வந்து சாதாரண நாவல் கிடையாது, நல்ல பெரிய நாவல் பழம் இருக்கும் பாருங்கள். பேரிஷம் பழம் மாட்டோம், பெரிய நாவல் பழம் இருக்கும் அந்த நாவல் பழம். இது ரொம்ப சைஸ்லேயே பெருசு. இதுவும் வடநாட்டிலேருந்து எடுத்துன்னு வந்தது தான். நல்ல டேஸ்ட், நல்ல சதப்பிடிப்பாக இருந்ததுனால நான் அதையும் விதை வச்சு வளர்த்து தான், கன்று வச்சு வளர்த்து தான் நான் நட்டுருக்கேன். இதில் லீஃப் எல்லாம் நல்லா பெரிய பெரிய லீஃபாக இருக்கும், அந்த யூகலிப்டஸ் லீஃப் மாதிரி இருக்கும். அது பார்த்தவே கண்டே பிடிக்க முடியாது, நாவல் மரம் அப்படி சொல்லிட்டு. அதுவுமே கொஞ்சமாக மரமாக வளர்ந்துருச்சு, இன்னும் ஒரு 6 மந்த் ஆகும் அது வளர்கிறதுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் மாடியில் வச்சுருக்கேன். அது பார்த்திங்கன்னா அன்னாச்சி. அன்னாச்சி ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு, ஏன்னா அது ஒரு தொட்டி வச்சு 2-3 தொட்டி வச்சு வளர்த்தேன், அது கொஞ்சம் உடஞ்சிருச்சு. இது ஒன்று மட்டும்தான் காய் பிடிச்சிது. அதுலேயும் பார்த்திங்கன்னா இதோடய குருத்து வந்து ரொம்ப ஸ்பெஷல். இந்த குருத்து இப்போ வச்சோம்னா நம்மளுக்கு 4-5 அன்னாச்சி பழம் வளர்கிறதுக்கு செடி வளர்ந்துடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கிஃப்ட் எனக்கு இது. இதுக்குமே நான் எந்த மெயின்டெனன்ஸுமே கிடையாது, நான் அதை சேம் தான் எல்லாத்துக்குமே. வெஜிடபிள்ஸ்க்கெலாம் என்ன பண்ணுறேனோ அதே மாதிரி தான், நான் ரொம்ப ஸ்பெஷல் கேர்லாம் கிடையாது. அதனால தான் இந்த மாதிரி செடிங்களாம் நான் சூஸ் பண்ணி வச்சுக்குவேன். ஆக்சுவலாக இது எல்லாமே நாங்கள் சாப்பிட்டுட்டு அதில் மெயின்டைன் பண்ணது தான். அதுக்கப்புறம் இந்த கத்தாழை, கொஞ்சம் கீழநெல்லி, கரிசலாங்கண்ணி அந்த மாதிரி ஹர்ப்ஸ்லாம், கொஞ்சம் பெரண்டை அந்த மாதிரியான ஹர்ப்ஸ்லாம் நான் கொஞ்சம் விதை போட்டு வளர்த்துக்கிறேன். ஏன்னா எனக்கு வீட்டுக்கு தேவை, கொஞ்சம் பாப்பாவுக்கு ஹேருக்கு தேவைப்படும் அப்படின்ட்டு நான் வெளியே போய் தேடாத அளவுக்கு நான் வீட்லேயே வளர்த்துக்குவேன். அதுக்குன்னு தனியாகலாம் மெயின்டெயின் இல்லை. இப்போ நான் அந்த கீழே லாஸ்ட் வீடியோ என்ன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நான் இந்த தொட்டிலேருந்து தான் அந்த கீழநெல்லியை வேரோடு பிடுங்கி எடுத்தேன். அதோடய எடுக்கும்போது அந்த செடி அப்படியே உதறி விடும்போது அதுலேருந்தே முளைச்சி வந்துடும். இது பார்த்திங்கன்னா செம்பருத்தி நான் வாசலில் வச்சுருக்கேன். அது அதோடய வேர் பகுதியிலேருந்து நான் கீழே வந்து நித்திமல்லியும் வச்சு வளர்க்குறேன். அதில் வேர் மட்டும் கீழே ஊனிட்டு செடி மொத்தத்தையும் நான் மேலே படர விட்டுருக்குறேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு சில மொட்டுங்க தான் இருக்குது. இது பால்கனியில் கட்டி வச்சுருக்குறேன் இப்போதைக்கு. நான் இப்போ தான் ஒரு 2 வீக்ஸ் ஆகுது இது வளர்ந்து. ஸோ இதுக்கு நான் இன்னும் பந்தல் போடணும். பார்த்திங்கன்னா அந்த வேர் அந்த செம்பருத்திலேருந்து வருது பாருங்கள், மெலிசாக கொடி வந்து நான் பந்தலுக்கு மட்டும் இங்கே வச்சுருக்குறேன். அதை இன்னும் நான் மெயின்டைன் பண்ணி கட்டணும். ஸோ இந்த கொரோனா பீரியட் முடிஞ்சோன்னே தான் அதை வேலையை செய்யணும். இது பார்த்திங்கன்னா வெள்ளச்சி. இது கூட இருந்தாலே ரொம்ப அழகாக சந்தோஷமாக இருக்கும். அந்த டைமிங்ஸ் எல்லாமே எப்போயுமே பூ இருந்துக்கினே இருக்கும், சீசனே கிடையாது இந்த வெள்ளச்சிக்கு. இது ரொம்ப அழகான ஒரு பூ. நான் எதுக்கும் யூஸ் பண்ணுறது கிடையாது, ஜஸ்ட்டு ஒரு அழகுக்கான மட்டும்தான் வச்சுருக்கேன். இது ரோஸு. இது ஆக்சுவலாக இந்த பூ செடிங்க எல்லாமே எனக்கு வந்து ரிட்டன் கிஃப்ட்டு, மேரேஜுங்களில் ரிட்டன் கிஃப்டாக கிடச்சிது தான். நான் இந்த ரோஸு ஃப்ளார்ஸு பிளான்ட்டெல்லாம் எதுவும் நான் கடையில் நர்சரியில் வாங்க மாட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட்டு. நான் சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு காம்பு தான் எடுத்து வச்சேன் பக்கத்து வீட்டிலேருந்து. ஆக்சுவலாக இது ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும் என்னோடய கார்டனிங்கிலே. இது ரொம்ப அட்ராக்ஷனான ஒரு பிளான்ட் இது. இது வந்து பப்பாளி. இதுக்கு தான் நான் கீழே ஒரு ஹோல் போடலான் இருக்கிறேன், கண்டிப்பாக அது போட்டு வச்சு வரணும். இது வந்து கத்தாழை வச்சுருக்கிறேன். இது ரொம்ப உருமா இருக்கும், ரொம்ப பெரிய சைஸு வளர்ந்துருக்கு. வீடியோவில் அவ்வளோ தெரியல, கையில் எடுத்தால் தெரியும் நல்லா பெரிய சைஸான பெட்டல். எனக்கு கத்தாழை கூடயே நான் கீழநெல்லி அந்த கரிசலாம் அதுக்கான டெக்கரேஷனுக்காக இதெல்லாம் சும்மா வச்சுருக்கேன் ஒரு அழகுக்காக. மற்றபடி இதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இது எங்கள் பொண்ணு எடுத்துகிட்டு வந்து வச்சு வளர்க்குறது தான் இதெல்லாம். ஆனால் இந்த ஃப்ளார்ஸ் பிளான்ட்டும் இந்த ஃப்ரூட்ஸ் பிளான்ட்டும் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வளர்ப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா செடி மாதுளை. இதில் நல்ல பெரிய சைஸான வெள்ளை மாதுளை வரும் இதில்.
இது கொஞ்சம் சம்பங்கி வச்சுருக்கேன். இதில் ரொம்ப அழகான டொமேட்டோ ரோஸ் கலரில் ஒரு சம்பங்கி பூக்கும், கொஞ்சம் முருங்கை மரமும் ஒரு சில பாரிஜாதம் செடி அதெல்லாம் வச்சுருக்கேன். முருங்கை மரத்தில் நான் லீஃபு விடவே மாட்டேன், நான் வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் எடுத்துருவேன். நான் சொன்ன ஸ்பெஷல் ட்ரிக்ஸ் இது தான் பாருங்கள். நான் மாடியிலேருந்தே அந்த செடிங்களுக்கு டெய்லி மழை பெய்கிற மாதிரி டெய்லி ட்வைஸ் நான் தண்ணி விட்டுருவேன். இங்கேருந்து பார்த்திங்கன்னா நான் அந்த கிரேப்ஸோட சின்ன ஹோலுக்கு பாயிண்ட் பண்ணி ஊற்றுவேன். ஏன்னா அது எனக்கு நல்ல பழக்கமாகிடுச்சு. நான் ஒரு 3-2 இயர்ஸாகவே நான் அப்படி தான் நான் கொடுக்குறேன். ஆக்சுவலாக அந்த செடிங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மோப்ப சக்தி இருக்குங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுபடி நான் ஊற்றிக்கிறேன். எந்த சீசனாக இருந்தாலுமே, சம்மர் சீசனாக என்ன சீசனாக இருந்தாலுமே எனக்கு செடிலாம் நல்லா க்ரீனிஷாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த நான் சொன்ன டிப்ஸ் இது தான், ஸ்பெஷல் டிப்ஸு இது. ஆக்சுவலாக இது நம்புகிறவங்க தான் நம்புவாங்க, ஏன்னா அது இது சொல்கிறது நம்புகிற மாதிரி இல்லை, ஆனால் இதுதான் உண்மை. எப்படின்னா அந்த செடிங்களுக்கு அந்த ஒரு பவர் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். நான் எந்த பக்கம் தண்ணியை ஊற்றுறனோ அந்த பக்கம் அது பார்த்துன்னு வளர்ந்துடுது. ஒரு வருஷத்துக்குலாம் இந்த மாதிரி மரம் வளர்ந்துருச்சா அப்படின்ட்டு எல்லாம் ஆச்சரியமாக கேட்பாங்க, ஆனால் பார்த்தா அதான் உண்மை. ஆக்சுவலாக இந்த சீத்தா மரம் வச்சு ஒரு 1.5 வருஷம்தான் ஆகுது, அதுக்குள்ளேயே அது நல்ல பெரிய மரமாக வளர்ந்துருச்சு. நாகப்பழம் மரமும் அப்படி தான். நான் ஆக்சுவலாக நான் உங்களுக்காக தான் அந்த மரம் பேர் சொல்கிறேன், இல்லைனா இது வந்து எனக்கு சீதாலட்சுமி நாகலட்சுமி அப்படின்னு தான் இங்கே எல்லாருக்கும் தெரியும். பாருங்கள். நான் காலையில் ரொட்டீன் வேலை கிச்சனில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே வந்து தெளித்து கோலம்புடுற வேலையை முடிச்சுக்குவேன். அப்படி இங்கே வந்து தண்ணியை தெளிச்சுட்டு போகல, செடியில் எல்லாத்துக்குமே நல்லா மழை பெஞ்சு விட்ட மாதிரி ட்ராப் ட்ராப்ஸாக நல்லா பனித்துளி படி மாதிரி நல்லா சில்லுன்னு இருக்கும். ஸோ அது நான் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படியே நான் கிச்சன் போனேன்னா நல்லா எனர்ஜியாக, இதுலேருந்து எதனா ஒன்று ரெண்டு காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அப்படியே நான் கிச்சன் வேலையை எனர்ஜியாகவே செஞ்சு முடிச்சிருவேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.